Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. நம்ம கோடிஜி அவருக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த விமர்சனம் பண்றாங்க இல்லைங்க, விமர்சனம் பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களை 3 மாசத்துல குறை போசுக்கிற பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு சொல்லுங்க. ஏன் இந்த 3 மாசத்துல பிறந்த குறை போசுவாங்க நினைச்சுட்டு சொல்லுங்க. சில பேர் நல்லதான் அவனும் பேச மாட்டான், இவனா சொன்னா சாது விட்டு கேட்க. மரியாதைக்குரிய இல்லை, என் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மரியாதைக்குரிய வாரத்துக்கு வந்து மக்கள் நலத்திட்டம் புதிய இந்தியா இருந்தால் எதிர்கொண்டு ரெண்டு நூல்வெளி வந்து தலைமை தான் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை சார் அவர்கள் வந்து பணிமனம் வந்து மரியாதைக்குரிய திரு செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ராம்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய மகளிர் அவர்கள், மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள், திரு கரண் நாகராஜன் அவர்கள், திரு நாச்சிப்பன் அவர்கள், அவங்களால் மற்றும் பத்திரிகையாளர்கள், அப்புறம் முன்னாள் போராட்ட எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். முதல் முதல்ல பிஜேபி வந்து புதுசாக ஒரு மாநில தலைவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னி, யாரு அண்ணாமலை யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது அவர் இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ் அதிகாரிங்கிறது மட்டும் இல்லை, அது சொல்லும்போது சிறப்பாக சொன்னாங்க என்னென்னா, இங்கேருந்து கர்நாடகாவில் போய் அந்த வந்து ரொம்ப பேரும்போகளோடு வந்தாங்க அவர் பணியாற்றிட்டு இருந்தாரு அப்படின்னு. இங்கே வந்து நாங்கள் பெங்களூர் அங்கே போயிருந்தேன், அப்போ போனப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கர்நாடகா போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு சிறப்பாக அவரை பற்றி பேசினது கேட்கும்போது ரொம்ப நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம ஜாதி ஜனம் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கிறது பேர் இருக்கிறது பெரிய சமாச்சாரம் கிடையாது. நம்ம மொழியே இல்லாம வேற ஒரு மாநிலத்துல போய் அங்க இவ்வளவு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டினாலும் ஒரு பேர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைகள்லாம் பக்கம் செய்திகள் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் சொன்னாரு, நல்லா பேசும் சொன்னாரு, புரட்சிகரமாக வெளியிட்டு இருக்காரு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ பிஜேபிக்கு கரெக்டான ஒரு ஆள் தான் வந்து இப்போ இந்த புஸ்தகம் பாரத பிரதமர் அவருடைய அந்த நடத்திட்ட புக்கு அதை வந்து வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பாக்கியம் வாங்கிக்கிறேன். என்ன அப்படின்னா, பிரதமர் அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து அவருடைய நல்ல திட்டங்களை பற்றி அவர் யோசிச்சு எல்லாம் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய அந்த புக்கு நீங்களும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பு அளித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய பரவாயில்ல. நம்ம பிரதமர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கணும், என்னென்னா அவரை குறை சொல்லுவாங்க கூட அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஏன் குறை சொல்றது ரொம்ப பிடிக்கும்னா, ஆரம்பத்துலேருந்தே அவரை பற்றி சொல்லுவாங்க, ஆவுன்னா வெளிநாடு போயிடறாரியா, ஆவுன்னா வெளிநாடு போயிடறாரியான்னு எப்போ மாதிரி இதே பேசிட்டுருப்பாங்க. எனக்கு அப்போ தான் தோணும், இவ்வளவு வெளிநாடு போகிற அளவுக்கு உடம்புல யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கிருந்த பாயிண்ட் போகிறோம் ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் இப்படிலாம் போய் அங்கே போய் தான் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அங்கிருந்து யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் வந்து இங்கே வந்தாங்கன்னா ஜெட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஆனால் நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு ஃபாரின் போய் வந்துருப்பாரு, அடுத்த நேரம் கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம்னா வந்துடுவார் நேரம், அப்படியே டெல்லியிலேருந்து பாம்பேயில் ஒரு ப்ரோக்ராம்னா பாம்பே ப்ரோக்ராம் போடுவார். இப்படி எங்கே பார்த்தாலும் எங்கே ஃபாரின் போயிட்டு வந்தாருன்னா அடுத்தது வந்து ரெஸ்ட் 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் கிடையாது, அடுத்த நாளே நீங்கள் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ வரும்போது தான் அவர் உடம்பை எந்த அளவுக்கு அவர் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து எத்தனை பிரதமர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவர் மீது. மற்றவங்க குறை சொன்னால் கூட எனக்கு வந்து அது அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அவருக்கு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு இப்படி எனர்ஜி உள்ள ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இந்த சொல்லுவாங்கல்ல உடலுக்கு ஒரு பக்கம் ஏடி மற்றவர்களுக்கு ரெண்டு பக்கம் ஏடி இவர் நாலா பக்கம் ஏடி என்னென்னா அந்த போஸ்ட் இருக்கும்போது அப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் எத்தனையோ வரும். ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருந்தா அவன் தோற்றுக்கிட்டு நிறைய பேர் ஓடி வந்துட்டு அவன் தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சா ஒரு ஆள் இருக்காரு ஐயா ஐயா என் உயிரை காப்பாத்துங்க என்னென்ன என்ன கொள்ளுங்க அப்படின்ட்டு வர்றாங்க. அப்போ அவர் சரி வீட்டுக்குள்ளே போயிடுயா அப்படின்னு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு இவர் வந்து வாசல் அஞ்சார். அப்போ வந்தவங்க வந்தாங்க அவருக்கு வந்து வார்த்தை கொடுத்துருக்காரு அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்தவங்க வந்து இந்த பக்கம் யாராவது ஓடி வந்தாங்களா இவர் தலையாட்டினாரு. அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க இல்லைங்க உங்கள் பையனை கொண்டு போட்டு ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்தால் அவனை தான் கொடுத்துட்டு வந்தோம் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னா அவர் திருப்பி இருக்கும். ஆனால் முதல்ல தலையாட்டினவர் இப்போ இந்த பக்கம் ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு அவனை காப்பாற்றுறது எதுக்குன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வரும்போது ரொம்ப கஷ்டம். அதை சமாளிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இப்போ காஷ்மீர் பிரச்சனை அந்த படம் வரும்போது அதை பற்றி பேசினாங்க. இப்படி பேசுனா அவங்களுக்கு பிடிக்கல அப்படி பேசுனா அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு உக்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த வாரம் நடக்குதுன்னா இந்த பிரதமர்கிட்ட பேசினாலும் அதுக்கு ஒரு விமர்சனம் அந்த பிரதமர்கிட்ட பேசினா அதுக்கு ஒரு விமர்சனம் இப்படி எப்படி போனாலுமே விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிலோன் மேட்டர் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ரீலங்கா மேட்டர்லேயும் அதுலேயும் அதே மாதிரி தான் சைனாக்காரர் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஆட்கள் ரெடியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த விமர்சனம் பண்ணுறது வந்து இவர் அவையாக செவி சாய்க்காமையே போயிட்டுருக்காரு அப்படி தான் இருக்கும். ஒரு இது கூட சொல்லுவாங்க என்னென்னா ஒரு நீங்கள் காசு இல்லை அவன் படகுல வந்து அந்த சைடு போகணும் அவங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அந்த போட்டு ஓட்டுறவங்ககிட்ட வந்து சொன்னான் அப்பா என்ன அந்த கடைசியில் விட்டு விட்டுறேன் எங்களுக்கு காசு இல்லை ஆனால் அங்கே ஒன்று இறங்கி விட்டீங்கன்னா நீ பணக்காக நாங்கள் இருக்கோம் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குறாரு உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்போ பாரதியை ஓட்டுக்கிட்டோம் பணக்காரனாக இருந்து டிப்ஸ் கொடுக்கணும் வாயாக சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கிடைக்கி விட்டாங்க என்ன டிப்ஸ் அப்படின்னாங்க. இனிமேல் என்ன மாதிரி யாரையுமே ஓசிட்டு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தாலே நீ பணக்காரனாக அந்த மாதிரி வந்து நம்ம மோடிஜி அவருக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்க விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்கள மூணு மாதத்தில் குறை போசத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்க சொல்லுங்க. மனுஷன் குழந்தை சிசுவா இருக்க நாலாவது மாசம் தான் வாய் பாமாது அஞ்சாவது மாசம் தான் காது பாமாது. ஏன் இந்த மூணு மாசத்துல பிறந்த குறைப்பு சொல்லணும் நினைச்சு சொன்னா சில பேரு நல்லதா அவனும் பேச மாட்டான் இவனா சொன்னா காது விட்டு அப்போ இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றதுக்கு என்ன நினைக்கணும் அவருக்கு இன்னும் வாய் முறையில் காதல் நம்ம பிரதமர் பொறுத்தவரைக்கும் இவர் அப்படிதான் இது பண்ணிட்டு போன மொழிய அதை பத்தி கவலைப்படணுங்கிறது இல்லை. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வந்து அதுல நிறைய புஸ்தகங்கள் வந்து திட்டங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆராய்ச்சிக்கு ஒரு உதவி அப்படிங்கிற திட்டம் கிராமப்புற மரம் நடுவு ஏற்பாடு அப்புறம் மாணவர்களுக்கு இ வித்யா பிரதமர் அவர் செஞ்சிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இந்த கிரெடிட் வந்து அவர் செய்யற திட்டத்தோட அந்த இதை இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை ஜனங்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து
இதை கொண்டு வரணும்னு இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கு இத்தனை பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து காமிக்கும் போது கூட சில ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கிறதெல்லாம் தமிழாக்கம் பண்ணி எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது போய் ரீச் ஆகும், ரீச் ஆனாதான் அவர் என்ன நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வரும், அவரை பத்தி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த அளவு வந்து இது பண்ணிருக்காரு. ஸோ விமர்சனங்களை பத்தி அவர் கவலை பண்ண கூட அவசியமே கிடையாது. என்ன திட்டங்கள் எல்லாம் வந்து ஜனங்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஏன்னா ஒரு ஆள் நைட்டு தூக்கம் வராமல் அப்படியே இறங்கிய ஊரில் நைட்டில் வந்துருக்கும் போது வானத்துலேருந்து ஒரு தேவதை வந்து கையில் ஒரு தங்க நோட்டு வச்சு நம்ம எழுதிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எப்படி பார்த்தாரு, என்ன எழுதிட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, கடவுளுக்கு பிடித்த பெயரெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நப்பா சார் என் பேர் இருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க பார்த்துட்டே வந்துட்டு இல்லைங்க உங்க பேர் இல்லை ஒரு குறைவுக்கு நம்ம பேர் இல்லாமல் போச்சு. அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற யார் யார் பேர் இருக்கு அதையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோமே உடனே ஒவ்வொரு பேராக படிக்கிறோம் படிக்கும். அடா இவன் இங்கே எதிர்த்து வீட்டுக்கார ஆளு பரவாயில்ல அந்த ஆள் பேர் இருக்கு, இவர் பக்கத்து வீட்டுக்கார ஆளு, இவர் அடுத்த வீட்டுக்கார ஆளு, இவர் ஒரு தடவை காசு வச்சுட்டு ரொம்ப மோசம்னா அவருக்கு கடவுள் பிரிச்சுட்டுனா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். இவர் எங்கிட்ட சண்டை போட்டு கோர்ட்டு வரைக்கும் எங்க இருந்துட்டாரு, ஆனால் அவரு பேர் இருக்குன்னு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரையா படிக்க பண்ணி அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் அந்த வழியாக வந்துட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் இந்த தேவதை எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகும்போது தேவதைக்கு வாங்கி கூப்பிட்டாங்க. அந்த நோட்டு கூட வந்து காமிச்சாங்க. பார்த்தா முதல் பேர் இவர் பேர் இருக்கு. இல்லை திடீர்னு என் பேர் முதல் பேராக இருக்கு அப்படின்னா, இல்லை இல்லை மனித நேயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று உங்கள் பேர் இல்லையா, ஆனால் இப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் அவன் வேண்டப்பட்டவன் வேண்டாததான் உங்களுக்கு பிடிக்காததான் சண்டை போட்டவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லையே அவன் பேர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க. அந்த மனித நேயம் இருக்க அதனால் கடவுள் உங்கள் பேரை முதல் எழுத சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த மாதிரி மோடி அவர்கள் பேர் வந்து மக்கள் மனதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் இது வந்து போய் சேர்ந்தாலே அவருக்கு இருக்கிற பேர் மரியாதைகள் வந்து காப்பாற்றப்படும். அது மரியாதைக்குரிய அண்ணாமலை சார் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுறது அந்த புஸ்தகம் இருக்காரு. ஸோ இப்படி ஒரு புஸ்தகத்தை வந்து வாங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.